ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்வு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுலேருந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள், போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க் இந்த மாதிரி வந்து நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்னா வந்து 31 ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு மாவட்ட வரியாக வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து வரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க, நிறையா பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மாவட்டம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் புதுக்கோட்டையில் போய் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கண்டுவார்கோட்டை பிளாக்கில் வந்து பாருங்கள் இங்கே வந்து பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 31 ஜனவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் அரிமளம் பிளாக்கில் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் ஆவோடியார் கோயில் பிளாக்கில் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் மணல்மேடு பிளாக்கில் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க்கு, நைட் வாட்ச்மேன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பஞ்சாயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ரெக்கார்ட் கிளர்க்கு, நைட் வாட்ச்மேன் இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கண்டுவார்கோட்டை பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலேயும் கீழே வர மாதிரி சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஆனா பெண்ணாங்கிறத பாலினம், அதுக்கப்புறம் உங்களோட தந்தை பேர், ஸோ பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, உங்களோட முகவரியிலேருந்து, ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து, மதம், வகுப்பு, சொந்த மாவட்டம், இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் சான்றிதழ் நகல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும். அதாவது கல்வி தகுதிக்கான சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இதர சான்றிதழ், வேறு ஏதாவது சான்றிதழ் இருக்குன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஆதார் அட்டை, ஸோ வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வச்சா போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தில. அதாவது பார்த்தோன்னா 10x4 எம்டி போஸ்ட் கவர் தான். ஸோ அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, 10x4 சைஸ் உள்ள கவர். அதில் வந்து 2 அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா, ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே எழுதிட்டு 30 ரூபாய்க்கான ஸ்டாம்பையுமே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் எதுக்காக நீங்கள் வச்சு அனுப்புறீங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா அவங்க போட்டு வந்து அனுப்புவாங்க. ஸோ கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்டி போஸ்ட் கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 31 ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேர்காணல் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான தேதி, இடம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பதிவஞ்சல் மூலமாக நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எம்டி போஸ்ட் கவர், அந்த கவர் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட் அட்ரஸ்க்கு வந்து நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம், கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்ளிகேஷனோட வந்து செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த கவர் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் வந்து பாருங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ என்ன சொல்லிச்சு அடிப்படையில் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 இருக்கணும், அதிகபட்சமாக வந்து பாருங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பொதுப்பிரிவாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆதரவற்ற விதவிக்கெலாம் 37, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் வந்து பாருங்கள் கூடுதலாக 10 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு சலுகையுமே வந்து இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.